ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பேர் பார்த்தீங்கன்னா ஃபின் ஏன்ஷியன் மிஸ்ட்ரி கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டோரி கேம், நீங்கள் காட் ஆஃப் வார் அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சர் கேம் மிஸ்ட்ரி கேம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும். வாங்க கேமுக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இந்த கேமுக்குள்ளே வந்த உடனே 3 ஆப்ஷன் இருக்குது, அட்வென்ச்சர், ஸ்டோரி, கமிங் ஜோன் இருக்குது. இதில் நம்ம ஸ்டோரி மோடு தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டோரி மோட் கிளிக் பண்ண உடனே உள்ளே வந்ததோ ஏன்ஷியன் கிரிப்டுன்னு ஒரு மேப் இருக்குது, மற்ற மேப்லாம் லாக் ஆகிட்டு இருக்குது. நம்ம இதை முடிச்சு அந்த கப்பலாக கலெக்ட் பண்ணால் அது அன்லாக் ஆகும். வாங்க அந்த ஏன்ஷியன் கிரிப்டுன்னு மேப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேமில் நம்ம ஃபின்னுன்ற ஒரு குள்ளநரி கேரக்டராக தான் விளையாட போகிறோம். இதுக்குள்ளே வந்து இன்னொரு ஸ்டோரி பிளேவாக தான் அந்த என்ன ஸ்டோரி நான் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்டோரி என்னென்னா, என்னுடைய வீடு இனிமையான வீடு, நான் இங்கே பல யுகங்களாக வரவில்லை, ஆனால் இந்த இடத்துல எப்போதும் தான் அமைதி தான் ஆட்சி செய்கிறது. ஆனாலும் என் மனதுக்கு ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி உணருது. எங்கள் அப்பாவை காணும், ஒரு வேளை நம்மளை கூட்டுனத்துக்கு ஸ்டேஷனுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிறான்னு கூப்பிட்டு பார்ப்போம். அப்பா அப்பா எங்கே இருக்கீங்க? அப்பொழுது அப்பா இரும்பிக்கிட்டே, நீயா வந்திருக்க மகனே, நீயா வந்திருக்கேன்னு கேட்டார். என்னப்பா ஆச்சு உடம்புக்கு? நான் போய் டாக்டரை கூப்பிட்டு இருங்கப்பா. அப்பொழுது அப்பா மகனை பார்த்து, வேண்டாம் போகாது, எனக்கு அதிக நேரம் இல்லை, நான் சொல்லதை கேளு. நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான கலைப்பொருள் நீ கண்டுபிடிக்கணும், அதை உன் வாழ்நாள் முழுவதும் நீ பாதுகாக்கணும். அது என்ன கலைப்பொருள்ப்பா? ஆனால் அது இப்போ முக்கியம் இல்லை, உங்களுக்கு இப்போ டாக்டர் தான் தேவை, நான் போய் டாக்டர் கூட்டினு வரேன். அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிப்பா, அதை தேடி நான் போவேன், கண்டுபிடிச்சி எடுத்து வருவேன். இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு கலைப்பொருள் நம்ம கண்டுபிடிக்கணும், பல தடைகள் தாண்டி அதை கண்டுபிடிச்சி தரணும். வாங்க கேம்குள்ளே போகலாம். இது ஒரு மொபைல் கேம் தான். வாங்க இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்குது. ரைட்டு, லெஃப்ட்டு, அப்பு அண்டு பயர் அண்டு கத்தி வந்து லாக்கில் இருக்குது, பயரும் கத்தியும். வாங்க போகலாம். எங்கே போகிறது தெரியல, அது போகிற வழியில் போவோம். எந்த பக்கம்லாம் அன்லாக் ஆகிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே ஜம்ஸ் கொடுக்குறாங்க, அது பிடிச்சி வச்சுருக்கணும். இதுனா பவர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த ஈட்டி மாதிரி இது மேலே, ஈட்டியில் முள் மாதிரி இருக்குது, அது மாதிரி பார்த்து வேணா என்ன லைஃப்லாம் குறையுது. வாங்க போகலாம் அடுத்த இடத்து. இங்கே எதுவும் ஒரு கை இது பாருங்க, இது பக்கத்தில் வந்து கை மாதிரி சிம்பிளாக வந்துச்சு, அதை யூஸ் பண்ணேன் நான். வாங்க போக்கலாம். ஓகே, பிடிச்சாச்சு, இத்தையும் பிடிச்சாச்சு, இங்கேயும் பிடிச்சாச்சு. இங்கேனா புதுசாக பற்றி என்னது, கை கேன் யூஸ் டபுள் ஜம்ப். ஓ, டபுள் ஜம்ப் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க, வேறு எதுவும் இல்லை. ஹைட்டாக ஜம்ப் பண்ணால் டபுள் ஹைட் ஜம்ப் பண்ண மாதிரி இருக்குது, அது சொல்லிக் கொடுக்குது, வேறு லெவல். இங்கே வந்தோடனே ஒரு பெருசு வந்து அது இவங்களுடைய முன்னொரு ஆத்மா வந்து ஒரு இதாக சொல்லுது, அது உங்களை வந்து நான் தமிழ்லேயே சொல்கிறேன். அந்த இடத்துல ஒரு பேய் வந்துச்சு, அந்த பேய் அதை பார்த்து மற்றவங்க அந்த இடத்துல காலை வைக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு சொல்லுது. பழங்கால பேயே, நான் உங்களது வாழை எடுத்து எனது எதிர்கிறது தோற்கடிக்க உங்கள் வாழை எடுத்துக்கொள்ள உங்களது அனுமதியை கேட்கிறேன். சின்ன பையன் பார்த்து பேசு, நான் ஒன்றும் பேயல்ல, நானோட தாத்தா தான், எதுக்கு இங்கே வந்திருக்க சொல்லு. என்னப்பா இறந்து விட்டாரோ, இறப்பதற்கு முன்பு ஒரு கலைப்பொருட்களை கண்டுபிடிக்க சொன்னார், அதனால தான் இங்கே வந்தேன். அதை பற்றி சொல்கிறேன் கேள். பண்டைய காலத்தில் அழிவு வழிபாட்டின் மூலம் கடவுள்கள் இந்த உலகத்துக்கு வந்தனர். அவர்கள் வந்தவுடன் மலைகள் பொடி பொடியாகிவிட்டது, அது மட்டும் இல்லாமல் கட்டிடங்கள் நொறுங்கிவிட்டது. எங்கள் மூதாதையரும் பாதுகாவலும் இணைந்து ஒரு 6 கலைப்பொருட்கள் மூலம் இந்த உலகத்திற்கு வந்த தேசத்தை திருப்பி அணைத்து வைத்து விட்டனர். அந்த 6 கலைப்பொருட்களும் இந்த உலகத்தின் பல மூலைகள் வைக்கப்பட்டுள்ளன. அப்பொழுதிலிருந்து நாங்கள் ஒருவரை இங்கே பாதுகாத்துள்ளோம். அவ்வளோதாங்க அந்த கதை. அந்த பேர் சொல்லி முடிச்சிச்சு, நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சுட்டேன், அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன நடக்குதுன்னா, அந்த கிரேட் கிராண்ட்பா வராரு, இந்த கத்தி எடுத்துன்னு சொல்கிறாரு. கத்தி எடுத்துன்னு போகலாம். வாங்க வேறு லெவல். கத்தி கிடச்சிச்சு ஒரு வழியாக, ஒரு வழியாக அன்லாக் பண்ணிட்டு நெருப்பு எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே ஒரு கொஷின் மார்க் வந்து ஒரு கத்தியில் வெட்டத்துக்கு சொல்லி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் வெட்டி பார்ப்போம். வெட்டினோடனே இதில் ஒரு பவர் மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகும், நம்ம சேர்த்து ஆட் ஆகுது. பாருங்க, இவ்வளோ நேரம் எந்த மாஸ்டரில் இப்போ புதுசு புதுசாக வந்து மாஸ்டர் அதை சாவடிச்சோடனே நம்மளுக்கு பிளட்டு ஒரு சேரும், அதாவது நம்ம ஹெல்த்து சேரும், அது இல்லாமல் அந்த பவரும் சேரும். இங்கே வந்தோடனே ஒரு கியூ அது ஐ திங்க் ஜம்ப் ஏதோ சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி சொல்லிட்டு கீ ஒரு ஆப்ஷன் மாதிரி காமிச்சு அது கொத்துனா கீழே வந்துட்டோம் நம்ம. வாங்க மொத்தமாக அடிச்சு நோக்கின்னு போவோம். இது வந்து நம்ம ஹெல்த் இப்படி தான் ஏற்றிங்கன்னா ஹெல்த்து தனியாகலாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே லாக் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து போகிற வழியில் இருக்க அந்த மாஸ்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பாக்ஸ்லாம் அடிச்சு நொறுக்கி அதை காடாக பரவல மாதிரி அங்கே அங்கே வச்சுருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரிங்க அதை அடித்து சாவச்சுக்கணும். அங்கே பாருங்கள் வேறு லெவலில் இதுனா இது இப்படி சாப்பிடுது. அங்கே ஏதோ வெட்டுக்கிடி மாதிரி இருந்துச்சு அது. இது பாருங்கள் ஏதோ ஒரு அழுக்கு பிடிச்ச கிருமி மாதிரி இருக்குது. அச்சாச்சா, இதில் பட்டோன்னே இழுத்து போயிடுதுங்க. இது படுத்தோடனே ஃபுல்லாக இது இன்க்ரீஸ் ஆகுது, ஃபுல்லாகவில் அது பட்டோன்னே இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக ஜம்ப் பண்ணி போய் வருவோம். மறுபடியும் தான் வரணும்னா பிடிக்கலாம் விட வரல, அது வரைக்கும் வருஷம் பிடிச்சிக்கலாம். இங்கே வந்தோடனே பாருங்கள் வேறு அதே மாதிரி ஒரு ஐயோ இழுத்து போச்சு. இங்கே வந்தோடனே ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இது நாங்கள் புது பாருங்கள் வேறு லெவலில் இந்த இடத்துல ஒரு இடம் மறைச்சி வச்சுக்கிறாங்க.
நிறைய பேர் வந்து அந்த இது மட்டும் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ 8 மேக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. ஓ, எழுத்துங்க, வேறு எதுவும் இல்லை, எழுத்து தான் இருந்துச்சு. நம்ம இதை அன்லாக் பண்ணோம். அங்கே அன்லாக் பண்ணோடனே இங்கேருந்து ஓப்பன் ஆகுது. நாங்கள் வச்சு போகிற இல்லை, அந்த மிச்சக்கிற டைமண்ட் பிடிச்சி போவோம். ஏன்னா நம்ம பவர் அப் பண்ணத்துக்கு யூஸ் ஆகும். ஐச்சா, ஐயோ, போச்சே போச்சே, சும்மாவே போயிடுங்க. லைஃப் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து காலா பவர் அந்த மாதிரி கேம்லாம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு கேம் நல்லாவே பிடிக்கும். மறக்காமல் யாரா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனாக இதை ஐத்துருங்க. இங்கே என்ன வந்தாச்சு? இங்கே வந்தவுடனே வேறு லெவல். ஓகே, ஐயா, இது தான் அது. சரி, இதை சாவடிக்கு தேவையில்ல, சாவடி வச்சுருவோம். இதுக்கு க்ளோஸ் சாவடிச்சிடுவோம். சரி, இந்த இடத்துல செத்து பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல ஓகே வெயிட் பண்ணி செத்தே பார்த்துடலாம். இதில் அடி வாங்குவோம், எதுக்கு அடிப்போம், அடி வாங்குவோம். இது வந்து அப்படியே ஸ்பைடரும் வெட்டுக்கிடி சேர்ந்த மாதிரி இருக்குது. செத்துருவோம், செத்தான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு வீடியோ பாக்ஸ் வந்து அப்படின்னா டைமண்ட் யூஸ் பண்ண சொல்லுது. அப்படிலாம் கட்டு கொடுத்தோன்னே ரீஸ்டார்ட் வந்து, ரீஸ்டார்ட் கொடுத்தோடனே என்ன ஆகுது பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு தெரியலையே. பாருங்கள், நம்ம கடைசி நம்ம விட்டுமே அந்த வட்டமாக இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து கொண்டு வந்துட்டு. இது மாதிரி தான் இந்த இடத்துல சேவ் பண்ண மாதிரி, இது காடாஃபர்ல வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கணும். இதுவும் சேவ் பண்ணிட்டு தான் விளையாட முடியும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இல்லை, இது வந்து லெவல் பேஸ்டு இல்லை, ஸ்டோரி பேஸ்டு. அங்கங்கே சேவ் ஆகும், அந்த இடத்துல சேவ் ஆகும். எந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணிங்களா கடைசியாக, அந்த இடத்துலருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். நீங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இது அடுத்த மிஷின்ஸை பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.